मर पिरमिड तमिल நேயர்களுக்கும் பெருமைட் ஆசான்களுக்கும் புதிய ஆற்றல் என்ற தலைப்பில் உபயாஸ்கத்துல தியானத்தில் நம்ம 32வது பாகத்துக்கு வரவேற்கும். நம்ம உபயாஸ் கற்றுக்கொடுக்கிற தியானத்தை, புதிய ஆற்றல் என்ற தியானத்தை நம்ம கற்றுக்கிறோம். போன செக்ஷன்ல நம்ம கற்றுக்கணும், நம்மளுக்கு நம்முடைய எனர்ஜி, அதாவது நம்முடைய ஆற்றலை திருடுறதுக்கு, அதாவது எனர்ஜி திருடர்கள் இருக்காங்க, அவங்கள பேர் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அது எப்போ நடக்கும்னாக்கா, நம்ம நம்மளுடைய எனர்ஜி நம்ம உள்ள ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படி அந்த பாவனத்தை நம்ம இருந்தால்தான் பாக்கி யாரும் திருட முடியாது. நம்ம வேற எனர்ஜி வேற சப்பாட்டா இருக்க நினைச்சோன்னாக்கா திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் டொபாக சொல்றது. அது மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும். இது இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வருவாங்க மற்ற ஆன்மாக்கள் மற்ற இடத்துல இருந்து அப்படின்னாக்கா, மற்ற லோகத்திலேருந்து அப்படின்னாக்கா, அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணது கூட வருவாங்க. நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளை பரீட்சை பண்றது கூட வருவாங்க. இவங்க உண்மையிலேயே புதிய ஆற்றலுக்குள்ள வரத்துக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்களோட திவ்ய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா. அவங்க திவ்ய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திவ்ய தத்துவத்தை அவங்கள ஐக்கியமாக்கி வச்சிருக்காங்களா இல்லையா, மோட்சத்துக்காக வேற எங்கேயாவது வெளியில பாக்குறாங்களா, வேற ஏதாவது கடல் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கூட அந்த நம்பிக்கை இருக்காங்களா, இதை டெஸ்ட் பண்ணதுக்காக வருவாங்க. ஓகே, இதான் டொபாயஸ் சொல்றாரு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, டொபாயஸ் புதிய சுற்றியில புதிய ஆற்றல சுற்றி எப்படி பண்றது, இந்த புதிய ஆற்றலை சுற்றி பண்றதுக்கு முதல்ல நம்ம விட்டுற வேண்டியது என்னன்னாக்கா, பயத்தை விட்டுருணுமா. ஏன்னா இந்த பயத்துல இருந்துதான் முதல்ல நம்மளுக்கு பயம் இருந்தது. அதாவது அந்த அக்னிசோர் தாண்டி வந்த வெளில வந்த பிறகு கூட பயம் இருந்தது. என்னமோ சுற்றி பண்றோம், நம்ம ஸ்பிரிட்டுக்கு, அதாவது நம்முடைய பரமாத்மாக்கு, நம்ம பிரஜாத்மாக்கு, இல்லை பூர்ணாத்மாக்கு ரொம்ப தூரமா வந்தாச்சு, தனியா நம்ம பண்றோம், பண்றது ரைட்டா இருக்கா தப்பா இருக்காதுன்னு அப்படி நினைச்சு பண்றோம். அதே மாதிரி பூமியில பிறவை எடுத்த பிறகு கூட நம்ம சுஷ்டி பயந்து பயந்து பண்ண ஆரம்பிச்சோம். சரியா பண்றோம் இல்லையோ, நான் பண்ற சுஷ்டி உண்மையிலேயே அது நம்முடைய பிரஜாத்மாக்கு பிடிக்குமோ இல்லையோ, இந்த மாதிரி பயத்துல பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ பயத்தை நம்ம விட்டுருமா மாஸ்டர்ஸ், பயத்தை விட்டு பண்ணாதான் முதல்ல நீங்க பிரஜாத்மோட உங்களுக்கு கனெக்ஷன் வருது. அதே மாதிரி நம்பிக்கை வச்சு, விசுவாசத்தை வச்சு நீங்க பயத்தை விட்டு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா சுற்றியும் நல்லபடியா நடக்கும் அப்படின்ட்டு டொபாயஸ் சொல்றாரு. முக்கியமா எனக்கு நம்ம நம்மளுக்கு கூட இப்ப பாருங்க, நம்ம ஜான்ஸ்ல நீங்க உட்கார்ந்தீங்கன்னாக்க ரொம்ப பயங்கரமான எதாவது நம்ம பயப்படுவோமோ இந்த பௌதிக உலகில் அதெல்லாம் வரும். சில பேர் கருப்பம்பூச்சினா பயம், கருப்பம்பூச்சி வரும். அதே மாதிரி பாம்புனா பயம், பாம்பு வரும். தேள் பயம், புலி பயம், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பாம்பெல்லாம் அப்படியே நேரம் கண்ணுக்கு நேரம் நிற்கும் ஜானத்துல, பயந்துருவோம் நம்ம. ஏன் அதில் வருது அப்படின்னாக்கா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பயத்தை நம்ம விடுறதுக்கு நம்ம தியானம் கூட உதவுறது. எந்த விஷயத்த நம்ம அடிக்கடி பார்ப்போமோ அது பழகிடுவோம். பழகிட்டாக்கா அது மேலே பயம் இருக்காது. அதனால பாம்புன பயம், கருப்பப்பூச்சின பயம், பள்ளியின பயம் அப்படின்னாக்கா, அந்த கருப்பப்பூச்சி பாம்பு பள்ளி அதெல்லாம் நம்மளுக்கு காட்சி அளிக்கும். பௌதிகமா வந்தாங்க நீங்க பயந்து ஓடுவீங்க. ஆனா ஜானத்துல வந்தா என்ன ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது இல்லையா. ஜானத்துல என்ன நடக்க போறது, ஒன்றும் நடக்க போறது கிடையாது, காட்சி தான் வருது. ஸோ அந்த காட்சியில நீங்க அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதை பழகிட்டானாக்கா, அப்ப ஜானத்துல இருந்து வெளில வந்த பிறகு நம்மளுக்கு பௌதிகமா பள்ளியை பார்த்தாக்கா பயம் இருக்காது, கர்மபூச்சி பார்த்தா பயம் இருக்காது, அந்த மாதிரி பயம் போயிடும். ஸோ பயம் போறது ஜானம் கூட உதவும் மாஸ்டர். சுபேசன் சொல்றாருனாக்கா, நீங்க பயத்தை விட்டுணும், பூர்ணாத்மா மேல முழு விசுவாசத்தை வச்சு நீங்க பயத்தை விட்டு நீங்க சுஷ்டி பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு ஒரு யானான்ற ஒரு பெண்மணி கதை சொல்றாரு கபேஸ். இதுல நிறைய கதைகள் சொல்ற, ஜூசன் கதை, அப்புறம் வந்து ஆரியன் கதை எல்லாம் சொன்னா இல்லையா. அந்த மாதிரி யானான்ற ஒரு பெண்மணி கதை சொல்றாரு. புதிய சுற்றுல என்ன பண்றாங்க அவங்க அப்படின்ட்டு, அவங்களும் இப்ப அவங்களும் ஒரு 20 வருஷமா ஆன்மீகத்துல இருக்காங்க. அந்த பெண்மணியும் 20 வருஷமா ஆன்மீகத்துல இருக்காங்க. எல்லா விதமான ஆன்மீகமாக போகிறதுக்கு என்னென்ன இருக்கோ, புசங்களை படிக்கிறதோ, அப்புறம் கடலை வழங்குறதோ, இந்த மாதிரி பழைய ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் பண்ண பிறகு கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. தியானம் பண்ணும்போது கூட அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. ஆனால் சரியான தியானத்தை நம்ம பண்ணலையே, சரியான தியானம் ஆனப்பான சத்தி அதான் மூச்சு மேல் கவனம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தியானம் பண்ணி நிறைய ஆன்மீகத்தில் பண்ணி எல்லாம் பண்ணி கூட அவங்களுக்கு எந்த விதமான மாற்றம் வருது கிடையாது. இப்போ நம்ம கூட நம்ம தியானம் நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஆனா நம்மளுக்கு ரொம்ப சந்தேகம்.
நம்ம தியானம் பண்ணும்போது என்னன்னாக்க உண்மை நடக்கலையா, உருமாட்டம் வரலையா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்றது அப்படின்ட்டு நம்ம என்ன நினைப்போனாக்கா தியானம் பண்றதா இல்ல அப்படியே மாயமாயிட்டு மாய மந்திரம் ஆயிட்டு இல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் நடக்கணும். அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் முடிஞ்சிடணும், எல்லா மாட்டும் நடந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி நினைக்கல, அந்த மாதிரி நடக்கல நினைச்சோங்கன்னா உடனே கூட தியானம் பண்ணுறோம் நம்ம என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைச்சிருக்கோம். அந்த மாதிரி கிடையாது மாஸ்டர்ஸ். தியானம் பண்ணும்போது மாய மந்திரம் எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம எந்த கூட சாதனை பண்றோமோ அந்த சாதனையை பொறுத்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும். முதல் முதல்ல மாற்றம் நம்மளுக்கு கண்ணுக்கு எதிர்க்க தெரியலன்னா கூட நம்ம உள்ளுக்குள்ள மாற்றம் வரும். தியானம் பண்ணும்போது எந்த விதமான மாற்றங்கள் வரும், முதல்ல நம்மளுக்கு ரொம்ப பயங்கர கோபம் இருக்கும், யாரும் சொன்னதும் கேட்க மாட்டோம். நிதானமா நிதமா நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா நிதானமா நிதமா நம்ம கவனிப்போம், நம்ம மேல நம்மளுக்கு கவனிச்சிங்கனாக்கா முதல்ல இருக்கிற மாதிரி கோபம் இருக்காது, அதுவும் மற்றவங்க மேல ரொம்ப துவேஷம் அதெல்லாம் கம்மியாயிடும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொறுமை, பொறுமை எழுந்துடும் முதல்ல எதை சொன்னாலும் அவர் பார்க்கலாம் போ அப்படின்ட்டு பொறுமை எதுவுமே பண்ண மாட்டோம், ரொம்ப பொறுமை தத்துவம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாற்றம் நிறைய மாற்றங்கள் நம்ம உள்ளுக்குள் நடக்கும், அதெல்லாம் மாற்றம் கிடையாதா, அதுதான் உண்மையான மாற்றம். நீங்க வெளிப்புற மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது, உள்புற மாற்றத்தை நீங்க பண்ணீங்கன்னாக்க நடந்தனாக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெளிப்புற மாற்றம், வெளிப்புற வெளியில இருக்கிறது எதுவுமே மாறாதுங்க, வெளியில் இருக்கிறதுல மாறிட்டே இருக்கும். அந்த அந்த மாறுற விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோம், எந்த திருஷ்டி கோணத்துல நம்ம பாக்குறோம், அது நம்ம பாக்குறது, அது நம்ம உள்ளுக்குள்ளே வர்றது. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். இப்போ இந்த இந்த யானான்ற பெண்மணி அந்த மாதிரி தான் அவங்க பழைய ஆற்றல கத்துக்குமா சாதனை பண்ணாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு ஒரு நாள் எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேன்றது அப்படின்னு கோபம் வந்தது. கோபம் வந்து கடைசியில எல்லா எல்லா சாதனையும் விட்டாங்க, பழைய ஆற்றல பண்ண சாதனை, இந்த பூஜை பண்றது, விரதம் பண்றது, அப்புறம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் இருக்கு, ஜபம் பண்றது, தோத்தம் பண்றது, இதெல்லாம் உள்ள மதம் மேல் நம்பிக்கை இதெல்லாத்தையும் அவங்க விட்டாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது, புதிய ஆற்றல் பத்திய ஞானம் அவங்களுக்கு கேட்டாங்க. கேட்ட பிறகு ஓ கேட்டு நல்லா இருக்காது, தினமும் புதுசா இருக்க, நம்ம பழைய நம்பிக்கைகள்ல கிடையாது, அது புதுசா இருக்குன்ட்டு அவங்க அதை கடன்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நிதானமா 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 அவங்க கடன்பிடிச்சி ஆரம்பிச்சாங்க. கடன்பிடிச்சதுல அவங்களுக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. என்ன சூழ்ச்சி பண்ணுவோம் புதிய ஆற்றல, என்ன விதமா சூழ்ச்சி பண்ணுவோம் நம்ம புதிய ஆற்றல பண்ற சூழ்ச்சி நம்ம கடந்த செக்ஷன்ல கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம புதிய ஆற்றல பண்ற சூழ்ச்சி வந்து நாலு விதமா இருக்கும். ஒண்ணு நம்ம உடல் நிலைமை முழு ஆரோக்கியம் வரணும், ஒரு எந்த விதமான நிலைமை இருந்தா நம்ம முழு ஆரோக்கியத்தை இருக்கணும், அதை பத்தி ஒரு புதிய ஆற்றல எப்படி சுஷ்டி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள் அதை பத்தி கூட எப்படி புதிய ஆற்றல சுஷ்டி இருக்கும். ஓகே, அது நம்ம ஐஸ்வர்யம் அதாவது வெல்த் சொல்லுவோம் இல்லையா, பணம்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி சுஷ்டி எப்படி வருது, எப்படி வரும், அது வரதுக்கு என்னென்ன வழி, அதை பத்தி நம்ம புதிய ஆற்றல சுஷ்டி. இப்போ நான்காவது ஆன்மீகம், நம்ம யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாலு விதமாக தான் நம்ம புதிய ஆற்றல சுற்றி பண்ணுவோம். புதிய ஆற்றல் மட்டும் கிடையாது, பழைய ஆற்றல கூட அதுதான் நடந்திருக்கு. ஆனால் பழைய ஆற்றல் என்ன சுற்றிக்கும் புதிய ஆற்றல் என்ன சுற்றிக்கு என்ன வித்தியாசம், வித்தியாசம் என்னக்க பழைய ஆற்றல எல்லாமே நம்ம பலனை எதிர்பார்த்து திட்டம் போட்டு சுற்றி பண்ண ஆரம்பித்தோம். பயம் பயத்தில் சரியா இருக்குமா இல்லையா, இல்லை நல்லது கெட்டது இப்படி நினச்சி சுற்றி பண்ண ஆரம்பித்தோம். புதிய ஆற்றல திட்டமே இருக்காது, பயமே இருக்காது, எல்லாமே பூர்ணாத்மா மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம சுற்றி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் முக்கியமான ஒரு வித்தியாசம் நம்ம புதிய ஆற்றலுக்கும் பழைய ஆற்றலுக்கும் சுற்றி. ஸோ அந்த மாதிரி இந்த ஏனான்றமா கூட அவங்க முயற்சி பண்ணாங்க சுற்றி எல்லாம் பண்றதுக்கு. ஓகே, ஸோ பண்ணி ஆரம்பிச்சாங்க, சுற்றி பண்ணுறது ஆரம்பிச்சாங்க. இங்க என்ன சொல்றாருன்னாக்க தொபையாசு, நீங்க புதிய ஆற்றல பண்ற சுஷ்டிக்கு எல்லாத்தையுமே எப்படி பண்ணு ஒரு பெரிய திட்டம் போட்டு பண்ணாதுங்க. ஒரு அகலமா இருக்கிற நம்ம ஒரு ஒரு சித்திரம் அதாவது ஒரு படம் வரைய நினைச்சுக்கோங்க. படம் வரைய நினைச்சனாக்கா நம்ம வந்து பிரஷ் எடுத்துட்டு பெயிண்ட் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வர ஆரம்பிச்சது இல்லையா, அது வந்து பழைய ஆற்றல் நடக்கிற சுஷ்டி. எல்லாமே டீட்டெயிலாக விளக்கமாக நிதானமாக உட்காந்து வர ஆரம்பிச்சது. ஆனால் இங்கே டொபாசன் சொல்கிறாங்க புதிய ஆற்றலில் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வெறும் அவுட்லைன் பரப்பளவில் என்ன பண்ணுமோ அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டுருங்க,
ஒரு பிரஷ் எடுத்துட்டு பெயிண்டிங் ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள இருக்கிற கலர் என்ன கலர் வரணும் அப்போ அந்த சித்திரம் படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா உருவாயிடும். யார் பண்ணுவாங்க? நம்மளுடைய பிரக்யாத்மா, நம்மளுடைய ரணாஸ். ஸோ அந்த விசுவாசம் நீங்க என்ன பண்ணுன்ற அவுட்லைன் நீங்க பண்ணி வச்சீங்கனாக்க ஒரு பிரஷ்ல பெயிண்ட் அடிச்சு அது உள்ள இருக்கிற கலர்ஸ் எல்லாமே தானா. ஆனா கொஞ்சம் பொறுமையை நம்ம வச்சுக்கணும். நம்ம அவுட்லைனை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம சமையல இருக்கிற அந்த அடுப்பாறு அடுப்பறையில் இருக்கிற அந்த மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கணும், எந்த ப்ராப்ளம் ஆகுது, எந்த பிரச்சனை ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். விசுவாசம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். விசுவாசம் யார் மேலே? பூர்ணாத்மா மேலே. பொறுமை நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். வச்சுக்கிறாக்க புதிய ஆற்றலில் அற்புதமாக சுற்றி நடக்கும். பயத்தை விட்டுறணும், பயப்படக்கூடாது. பயத்தை நீங்க பயப்பட்டு நீங்க பயப்பட்டீங்கன்னாக்கா எந்த விதமான இது நடக்காது. அதுக்கு என்ன பண்ணணுக்கு அது நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த நிலைமைக்கு அடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நம்ம ஜீசஸ் கிறிஸ்டஸ் சொல்றாரு இல்லையா, அன்லெஸ் யூ என்டர் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் காட், ஹெவன் ஆஃப் காட், யூ வில் நாட் பி ஏபிள் டு பிகம் ஹியூமன் பீயிங் இல்லையா. நீங்க நீங்க அதே மாதிரி உங்க உங்க உள்ளே தேவைகள் இருக்கு. ஜீசஸ் கிறிஸ்டஸ் சொன்னார். லலித சாஸ்திரம் பண்ணி கேட்டீங்கன்னாக்க அதில் கூட இருக்க ஒரு ஒரு நாமம் இருக்கு, அந்தர்முக சமராஜா பகிர்முக துர்லபா. அந்தர்முக சமராஜா அந்தர்முகம், அந்த உள்நோக்கி பயணம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு புதையல். உங்களுக்கு வெளிநோக்கி பயணம் செஞ்சா கிடைக்காது. அது மாதிரி நம்ம அன்னமாச்சாரியர் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய உங்களுடைய காயம், காயம்னா உடல், உங்க உடல்லயே ஒரு புதையல் இருக்கு. என்ன புதையல் அது? அதான் நம்ம உள்ள இருக்கிற பிரக்யாத்மாவோட சக்தி. நிறைய ஆன்மீக குருக்கள் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதான் டொபையாஸ் சொல்றாரு, நீ புதிய ஆட்டில் விஷயம் டொபையாஸும் சொல்றாரு. நம்மளால நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இது இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்ப லலிதா சாஸ்திரம் எப்ப வந்தது? வேத வேசர் எழுது அந்தர்முக சமராஜ்யா பகிர்முக சுதுர்லபா. அந்த நீங்க உள்நோக்கி பயணம் செஞ்சு நீங்க ஆராதனை பண்ணீங்கன்னாக்க அந்த மாதிரி அதுல இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் பகிர்முக. நீங்க வெளிப்புறமா எவ்வளவு பண்ணாலும், அதாவது பூஜை பண்றது, அப்புறம் வந்து விரதம் பண்றது, ஜபம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, பகிர்முக சுதுர்லபா கிடைக்கவே கிடைக்காதான். அதை உள்ளுக்கு பயணம் செய்யுங்க. அதுதான் தியானம் மாஸ்டர்ஸ். நம்ம தியானம் பண்ணாக்க புதிய ஆட்டில் சுற்றி நம்ம சீக்கிரம் பண்ணலாம். நம்மளுடைய பவர் பூர்ணாத்மோட கனெக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். அதாவது நம்ம உள்ள இருக்கிற யார், நம்ம உள்ள இருக்கிற ஆற்றலோட நம்மளுக்கு கனெக்ஷன் வந்துடும். நம்ம யாரும் தெரிஞ்சாக்க நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல் அதுதான் தெரியும். அப்போ கனெக்ஷன் வந்துடும். அப்போ சுற்றி ரொம்ப ஃபாஸ்டாக நடக்கும். அதுதான் டொபையாஸும் சொல்றாரு. ஆனால் வேற வேறவ ஒவ்வொரு புதிய ஆற்றல இந்த விதமாக சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, நீங்க முதல் முதல்ல உலகத்தை மாத்திரம் நினைக்கூடாதா? முதல் முதல்ல உங்களை நீங்க மாத்திக்கோங்க. யாருக்கு யாருக்கு அவங்கவுங்க மாத்திக்கினாக்க அப்ப என்ன ஆகும்? நம்ம மாறுவோம். முதல்ல நம்ம மாற, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறுவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாறினாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மாறுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மாறினா நம்ம எந்த தெருவில் இருக்கோமோ தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தெருவில் இருக்கிறவங்க மாறினாக்கா நம்ம எந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாவட்டம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வட்டம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முழு ஸ்டேட் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் மாறினாக்கா தேசம் முழுசா, நாடு முழுசா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நாடு முழுசா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இதுதான் உலகம் முழுசா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாற்றம் எங்க இருந்து வரணும்? மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும். அதனால நம்ம மாறணும். முதல்ல நம்ம மாறத்துக்கு உள்நோக்கி பயணம் செஞ்சாதான் மாற முடியும். அதுதான் தியானம். மாஸ்டர்ஸ் இதுதான் பேசிக். அதாவது நீங்க மூலத்துக்கு போனீங்கன்னாக்கா எல்லாம் இங்க என்ன வரும் அதுல சந்தேகம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க ஒவ்வொரு புக்கில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாஸ்டர் ஒரு விதமா சொல்லுவாங்க. நீங்க டொபையாஸ் சொல்ற இந்த மாதிரி நீங்க உள்ளுக்கு பயணம் செய்யுங்க. உள்ளுக்குள்ளேயே கனி இருக்கு, அதாவது புதையல் இருக்கு. என்ன புதையல்? அதான் பூர்ணாத்மாவுடைய சக்தி, அதான் நம்மளோட சக்தி. ஓகே, அதுதான் அவர் சொல்றாரு. ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்றாருனாக்க, இப்ப நம்மளுக்கு நிறைய ஆன்மாக்கள் இந்த பூமி மேலே பிறவு எடுக்கிறதுக்கு வராங்க. இந்த பூமி மேலே பிறவு எடுக்கிறதுக்கு நிறைய ஆன்மாக்கள் வராங்க. இப்ப
மற்ற லோகங்கள்லேருந்து, அது நம்ம கடந்த செக்ஷனுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க அவங்க வரும்போது என்ன, அவங்க ரொம்ப 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 ஆத்திரமா இருக்கும் அவங்களுக்கு. எப்படி, என்ன விஷயம், எது விஷயம், நம்ம தான் டீச்சர்ஸ் ஆகிட்டோம். நம்ம டீச்சர்ஸ் ஆன பிறகு நிறைய கேள்வி நம்ம கேட்பாங்களாம். அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கும், எப்படி நடக்கிறது, எது நடக்கிறது, என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரொம்ப பொறுமையா, அன்போட, ரொம்ப பொறுமையோட அவங்களுக்கு விளக்கணும். நம்முடைய நம்முடைய அனுபவத்தை அவங்களுக்கு விளக்கணும். நம்ம அவங்க மேல கோச்சிக்கூடாது. என்ன என்ன மாதிரி பண்றாங்கன்ட்டு அவங்க மேல கோச்சிக்கிறதோ இல்லை அவங்க மேல சிறுசு சொல்றதோ அது மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. சிறுசுறுப்பா இருக்கிறதோ மூஞ்சி இருப்பிட்டு போயிடுறதோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா டீச்சர்ஸ் தான் நம்ம இருக்கிறதுக்காக முடிவு பண்ணி வந்திருக்கோம் தயாராகிட்டு, இல்லையா? ஸோ அது நம்ம அதுதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, இது எப்படி ஆச்சு, அது எப்படி ஆச்சு. நம்ம அனுபவம் இருக்கு இல்லையா, நம்ம அனுபவன்ற அந்த ஹாரத்தை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுபவன்ற ஹாரத்தை நம்ம போட்டுக்கணும்ட்டு. ஸோ அதை நம்மளை பார்த்து நம்ம நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த விதமான ஆக்ஷேபம் இல்லாத ரொம்ப பொறுமையோட அன்போட அவங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்ட்டு தொகையா சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்ப வந்து இப்போ புதிய ஆற்றல் பழைய ஆற்றல் ரெண்டும் பேரலா இருக்கும், சமமா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு கேட்கலாம், ஏன் புதிய ஆற்றல் போகும்போது பழைய ஆற்றல் கிடக்கிறது, புதிய ஆற்றல் போகும் எல்லாம் விட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. அப்படி நடந்தது என்ன, பேலன்ஸ் தாரிடும். அதனால டீச்சர்ஸா இருக்கிறவ நம்ம புதிய ஆற்றல முழுசா மாறி நம்ம அனுபவத்தையும் ஞானத்தையும் பழைய ஆற்றல இருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி புதுசா வரவங்க கொடுக்கணும். ஸோ பழைய ஆற்றில இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் இருப்பாங்க, புதிய ஆற்றில இருக்கிறவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்பதான் பேலன்ஸ், பூமியில கூட பேலன்ஸ் வரும். எப்ப முழுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம டீச் பண்ணி நம்ம சொல்ற வேண்டியது நம்ம கடமை, அவ்வளவுதான். அவங்க மாற வழி வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா வர்றவங்க எல்லாருக்கும் சொல்லணுமா, நல்லா பாருங்க. நம்ம அவங்க பத்தி சொல்றது சொல்லுவாரு, நீங்க தியானம் சொல்றீங்க அவ்வளவுதான், சொல்றது அவங்களுடைய பொறுப்பு. அவங்க பண்றாங்களே இல்லையா அதை பத்தி நீங்க வருத்தப்படக்கூடாது. ஸோ நாங்களும் கூட நிறைய ஒரு 8,000-10,000 பேம்பர்ட்டை நாங்க பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற லோகத்தில் இருக்க ஆண் மக்கள்லாம் இங்கே வராங்க. அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்த பிறகுதான் நிதானமாக தான் நியூ எனர்ஜிக்கு, அதாவது புதிய ஆற்றில் இருக்கிற உலகத்துக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே வாட்டி போயிட்டு வந்தாக்கா இந்த இடத்த விட்டு அன்பேலன்ஸ் ஆகிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பூமியும் அன்பேலன்ஸ் ஆகிடும், நம்மளோட எனர்ஜியும் அன்பேலன்ஸ் ஆகிடும். அதுதான் டொபையா சொல்கிறார். நீங்கள் போகும்போது ஒரே வாட்டி போக முடியாது, நிதானமாக நிதானமாக போக முடியும், பேலன்ஸை காப்பாற்றியா போக முடியும் அப்படின்னு. இப்போ இதை வரும்போது நம்மளுக்கு என்னன்னாக்கா, நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களும் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த நியூ எனர்ஜி புதிய ஆற்றல் நம்ம போகும்போது நிறைய மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாற்றம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு நிறைய கனவுகள் வரும். இந்த கனவுல எங்கெங்கோ போயிட்டு வர்ற மாதிரி பயங்கரமான கனவுகள் வரும், யுத்தங்கள்லாம் பண்ணுற மாதிரி கனவுகள் வரும். இதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? இதெல்லாம் ஏன் வருதுனாக்கா, நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்மா வந்து மல்டி டைமென்ஷனல், அதாவது நிறைய தளங்கள்ல ஒரே வாட்டி பிறவி எடுத்து அனுபவத்தை பெறும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பூமி மேல வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்மாவுடைய இன்னொரு கோணம், அதாவது இன்னொரு லோகங்கள வந்து வேலை செய்யறது இல்லையா? ஸோ பூமி மேல வரதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய லோகங்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம இங்க வந்தோம், சில பேர் வந்திருக்கோம். ஸோ நம்முடைய ஆன்மாவுடைய இன்னொரு பகுதி, இன்னொரு பாகம் மற்ற லோகங்கள்ல இருக்கு. ஸோ அவங்க எல்லாம் கூட இப்போ வரதுக்கு இங்க ட்ரை பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கனவுகள் வருது, புதிய ஆற்றில போறது கனவுகள் ஏன் வருது அப்படின்னாக்க, அந்த கனவுல நம்ம ஆஸ்டலா, அதாவது சூக்ம தலத்துல நம்ம பயணம் செய்து நம்மளுடைய பூமி மேல வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஆன்மாவுடைய மற்ற பங்குகள் இருக்கு, அம்சங்கள் இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்து நம்ம நிறைய போர்ல பண்ணோம்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? போர்ல ஏன் பண்ணோம், நம்ம ஆற்றல எடுத்துக்கிட்டு சீக்கிரமா நம்மளுடைய உண்மையான ஆமாஸ்மி ராஜ்யத்துக்கு போயிடலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாவனை வச்சு நம்ம போர்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம போர் பண்ணதா கர்மம் வந்திருக்கு, கர்மம் வந்தால் கர்ம பலன் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கர்மா கர்ம பலன் அந்த பிறவில, அந்த நம்முடைய ஆன்மாவுடைய அம்ச இன்னொரு லோகம் இருக்கு இல்லையா, அதனுடைய கர்மாக்கள்லாம் கூட நம்ம தீர்த்துடணும். அதுக்காக நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கனவுகள் இப்போ வருது, நம்ம போயிட்டு அந்த அவங்க அந்த நம்முடைய ஆன்மாவுடைய மற்ற கோணங்கள், மற்ற பிறவிகள் இருக்கு இல்லையா,
அங்கேயும் போயிட்டு அந்த கர்மாவை நம்ம சுத்தப்படுத்தி வந்துடுவோம், அதையும் ரிலீஸ் பண்ணி வரோம். அதுக்காக தான் இந்த மாதிரி கர்மங்கள்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு டொபயஸ் சொல்றார். ஓகே, இன்னொரு இது ஒன்று இது இது சொல்றதுக்கு இன்னொரு கதையும் சொல்றாரு. கேதரின், கேதரின் என்ற ஒரு பெண்மணியுடைய கதையும் சொல்றாரு. அதுவும் இந்த மாதிரி தான் முதல்ல நம்ம இப்போ ஒரு முன்னாடி ஒரு கதை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கேதரின்ன்ற கதை கூட ஒன்று. புதிய எனர்ஜியில் போகும்போது யார் யார் எப்படி இப்படி மாறுவாங்க என்று சொல்றதுக்காக நம்மளுக்கு டொபயஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. யானான்ற கதை சொன்னாங்க, இப்போ கேதரின் என்ற பெண்மணிக்காக சொல்றாரு. இந்த கேதரின் பெண்மணி கூட பழைய ஆட்டில் இருக்கும்போது தானே யாரும் தெரியாது, நிறைய பூஜைகள் எல்லாம் பண்ணாங்க ஃபுல்லா. இந்த மாதிரி எல்லாம் அவங்களும் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேன்றது அப்படி அவங்களுக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. ஆனா அவங்களும் புதிய பழைய ஆட்டில் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம யார் யாருக்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிறது, மற்றவங்ககிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்குவாங்க. வைத்தியங்களை பண்ணியிருக்காங்க. பண்ணா கூட வியாதி வந்து கொஞ்சம் கம்மியாகும், மருந்து எடுத்துக்கிறது கம்மியாகும், திருப்பி வியாதி வந்துடும் நம்ம. ஸோ அந்த மாதிரிலாம் அவதிப்பட்டாங்க, எவ்வளவோ அவதிப்பட்டாங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவங்களும் புதிய ஆற்றலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டாக்க புதிய ஆற்றல் இந்த இவ்வளோ நம்மளுக்கு இந்த மாற்றங்கள் இவ்வளோ வருமா அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் வரும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அது உடம்பெல்லாம் வலிக்காரன் பழைய கர்மா படம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வரும்போது உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு காணம் இல்லாத அழுவ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம இருக்கிற என்ன நம்ம உத்தியோகம் செய்கிறோமா, என்ன நம்ம தொழில் இருக்கோமா, தொழில் மாற்றம் வரும். அதே மாதிரி நம்ம உறவினர்களோட சம்பந்தங்களில் மாற்றங்கள் வரும். நம்ம ரொம்ப அதிகமாக கனவுகள் வரும், பயங்கரமான கனவுகள் வரும், ரொம்ப அதிகமாக தூக்கம் வரும். ஓகே, அப்புறம் எல்லாரோட நம்ம சேர்ந்து இருந்தப்போ நம்ம ஒண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஓகே, நம்மக்குள்ளே நம்ம பேச்சுப்போம். அப்புறம் ரொம்ப எந்த விதமாக எந்த வேலை பண்ணாலும் இது வேலை இந்த வேலை பண்ண அப்புறம் பண்ணலாம் என்ற பாவனை வரும். ஸோ இந்த மாதிரி பாவனைகள்லாம் நம்மளுக்கு வர்றோம். அதே மாதிரி இந்த கேதரின் என்ற அம்மா கூட இந்த மாதிரி பாவனைகள் வருது. வந்து அவங்களும் இந்த புதிய ஆற்றல் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓ இவ்வளோ மாற்றங்கள் வருமானு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சுற்றி பண்ணுறதுக்கு துவங்கினாங்க. சுற்றி எந்தெந்த விஷயத்தை நம்ம சுற்றி பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலு விஷயங்கள் முக்கியமாக, அதாவது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அது மேலே, அப்புறம் நம்முடைய சம்பந்தங்கள், உறவுகள் அவங்க சம்பந்தங்கள், உறவினர்களோட சம்பந்தங்கள், மூன்றாவது வந்து நம்மளுக்கு வர வேண்டிய பணம் அதை பற்றி, ஐஸ்வர்யத்தை பற்றி, நிறைவை பற்றி, நான்காவது நம்ம ஆன்மீகமாக. இந்த வழியாக நம்மளுக்கு நம்மளும் சுஷ்டி பண்ணுவோம் இல்லையா, புதிய ஆற்றலில். ஸோ அந்த மாதிரி அவங்களும் சுஷ்டி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் இந்த தியானம் தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம், சங்கல்ப தியானம் பண்ணலாம். இந்த புதிய ஆற்றல் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம். புதிய ஆற்றலில் பண்ணுறது, சுற்றி பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு வரோம். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணி அது கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே கர்மா எப்படி, கர்மாவுடைய பிரச்சனை எப்படி பண்ணிக்கிறதுன்ற ஒரு தியானம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தான் சுஷ்டிகர்த்தா, நம்ம உள்ள அஜ்ஞானம் எல்லாம் போகணும் அப்படின்ட்டு அந்த தியானத்தை நம்ம இன்னைக்கு பண்ணலாம். எல்லாருமே கண்ணை மூடி உட்காருங்க, மூச்சு மேல் கவனம் வைங்க. பிரம்மர்ஷி பித்தாமா பத்ரிஜியை நம்ம வரவைக்கலாம் நம்மளோட தியானம் பண்றதுக்கு. அதே மாதிரி மாதர் பாபாஜியும் சிவபெருமானியும் நம்ம வர வைக்கலாம். நம்மளுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கணும்ன்ற ஆர்வலோடு இருக்கிற டொபயஸ் மாஸ்டரையும் கிரிம்சன் சர்க்கிள்ஸையும் வர வைக்கலாம். ஆர்க்டோரியன் மாஸ்டர்ஸையும் நம்ம வர வைக்கலாம். நான் சங்கல்பங்கள் சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் அப்படியே அதை மனதில் நினச்சிக்குங்க. அதை மனதில் நினச்சா நினைக்காக்கட்டியும் அந்த நிறைவில் நீங்கள் இருந்தால் கூட போதும், நம்ம கூட மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
எப்படி நம்மளுடைய திவ்ய தத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பூர்ணாக்கோட கனெக்ஷன் எப்படி நம்மளுக்கு வரும், அது மேலதான் இந்த தியான முறை. நம்ம முழுசா நம்மளுடைய சுவாசத்து மேல கவனத்தை வச்சு நம்ம அதை நினைச்சு சுவாசம் எடுத்தா விட்டா கூட நம்மளுக்கு அந்த நிலைமை வந்துடும். இதுல இருக்கிற ரகசியம் அதுதான். நம்ம வந்து ஆர்கிட்டோரியன் டீம் நம்ம வரவைக்கலாம். தயவு செய்து என்னுடைய ஆற்றல் க்ஷேத்திரத்துல இருக்கிற சரியில்லாத ஆற்றல் அதிர்வுகளை, சரியில்லாத நம்பிக்கைகள், அதனுடைய சேர்ந்த யோசனை அதிர்வுகள், இவை எல்லாற்றையும் சம்பூர்ணமா விலகி கொடுங்க. நம்ம சரியில்லாத நம்பிக்கைகள், சரியில்லாத யோசனைகள், இதெல்லாத்தையும் இதுல இருந்து நம்ம நம்மளை விடுதலை செய்யுங்கள் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அப்படி நம்ம சங்கல்பம் பண்றோம். என் உள்ள தீமை பண்ற மற்றும் இருட்டு ஆற்றல்களுடைய பிரபாவத்தை அதனுடைய சின்னங்களையும் என்னுடைய எல்லா உடல்களிலையும், அதாவது ஏழு உடல்கள் இருக்கு இல்லையா, எல்லா உடல்களிலிருந்தும் பூர்ணமா நம்ம ஆர்கிட்டோரியன் மாஸ்டர்ஸ் நம்ம இதை நம்ம கேட்கிறோம். அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எந்தெந்த இருக்கோ அதெல்லாத்தையும் அவங்க போக்கி கொடுப்பாங்க. தயவுசெய்து என்னுடைய எல்லா ஆற்றல் க்ஷேத்திரத்தையும் சரி பண்ணி சரியான ஆற்றலோட நிரப்பி விடுங்க. 12 ஆற்றல் க்ஷேத்திரங்களையும் சரியான விதத்துல ஒரே நிலைமையில வேலை செய்யற சாமர்த்தியத்தை கொடுங்க. பகவான் மேல், அதாவது என்னுடைய பூர்ணாத்மா மேல், என்னுடைய பிரஜாத்மா மேலேயோ, என்னுடைய பரமாத்மா மேலேயோ சம்பூர்ணமான எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாத அன்பையும், அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அன்பை என்னுடைய இதயத்தில் உருவாரமாக என்னை ஆசீர்வதியுங்கள். புதிய ஆற்றலில் இருக்கிற இந்த திவ்யமான செயல்பாடுல நானும் திவ்யமான சேவை செய்யறதுக்கு தகுதியை கொடுத்து சொல்லப்படுற சங்கல்பங்கிறதுனால நம்ம இந்த திவ்ய நொடியில் எப்படி வாழ்றது, இந்த திவ்ய தத்துவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் நிகழும் காலத்துல நிகழும் நொடியில வாழ்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சங்கல்பம் மாஸ்டர்ஸ். எனக்க புதிய ஆற்றலை நம்ம சுஷ்டி பண்றதுக்கு இந்த சங்கல்பங்கள் ரொம்ப 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 உபயோகம். நான் நிகழும் காலத்துல இந்த திவ்ய நொடியில வாழ்றேன். என்னை நான் முழுசா அங்கீகரிக்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கல்பம். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்மளை நம்ம ஏத்துக்க மாட்டோம், நம்முடைய வாழ்க்கைய நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஸோ அதுக்காக என்னை நான் முழுசா அங்கீகரிக்கிறேன். நான் நம்ம தவறு பண்ணிட்டோம், இல்லை ரைட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம எல்லா கிரமங்களையும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம இழக்கிறதுக்கு நான் என்ன பண்றோன்னு என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். என் உள் இருக்கிற திவ்ய தத்துவத்தை
முழுசா நம்புகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சங்கல்பம். நமக்குள்ள இருக்கிற திவ்ய தத்துவம், திவ்யத்துவம், அதை நம்ம நம்ப மாட்டோம். நீதான் கடவுள், நீதான் கடவுள்னு சொன்னாக்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கூட நீதான் கடவுள் சொன்ன கூட நம்ம நம்ப மாட்டோம். அதனால இது சொல்றாரு இந்த சங்கல்பம், நான் என் உள்ள இருக்கிற திவ்ய தத்துவத்தை, கடவுள் தன்மையை முழுசா நம்புகிறேன். முதல்ல அந்த நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு. நம்ம தான் கடவுள் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். அதான் திவ்ய தத்துவம் சொல்றது. என்னுடைய சுவாசத்தோடு என் உள்ளே பிரவேசிக்கிறேன். என் உள்ள இருக்கிற திவ்ய தத்துவத்தை நான் கவனிக்கிறேன். அந்த திவ்ய தத்துவ லட்சணங்கள் பௌதிக உடல்ல இருக்கிற ஒவ்வொரு கணத்திலையும் நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கிறேன். திவ்ய தத்துவ லட்சணங்கள் என் ஒவ்வொரு கணத்திலையும் நிறைவி இருக்கிறத நான் உணர்றேன். நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ், நம்ம மற்ற லோகங்கள்ல இருக்க ஆன்மாக்கள்லாம் திருப்பி வந்து கேட்பாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணது போறவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம திவ்ய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அதை நம்ம 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 உள் வாங்கியிருக்கோமான்ட்டு அதை டெஸ்ட் பண்ணது கூட வருவாங்க. அதுக்காக இந்த சங்கல்பம் பிடிவாதமா பிடித்த நம்பிக்கைகளையும் விசுவாசங்களையும் விட்டு விடுறேன். இதெல்லாம் பழைய விசுவாசங்கள், பழைய நம்பிக்கைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் விடணும். நம்ம பழைய ஆற்றில் இருக்கிற எல்லா நம்பிக்கை நம்ம டவர் பண்ண கில்டி கான்சியஸ் அதாவது குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஏன்னா நம்ம ஆன்மா லெவலில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த விதமான நல்லது கிடையாது கெட்டது கிடையாது எல்லாம் அனுபவம் தான். ஆன்மா தளத்தில், ஆன்மாவோட தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அனுபவம் தான் தவிர நல்லது கெட்டது கிடையாது. நல்லது கெட்டதுன்ட்டு நம்ம நினச்சி நினச்சி பண்ணுறதுனால தான் கர்மா கர்மாவோடைய பலன் வருது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக இந்த சங்கல்பம் நான் புதிய ஆற்றலுக்குள் பிரவேசிக்கிறேன். புதிய ஆற்றலுடைய ஞானத்தை நான் பெற்ற இந்த ஞானத்தை மற்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் பங்குவதற்கு அங்கீகரிக்கிறேன் மற்றும் தயாராக இருக்கிறேன். இதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கம் இல்லையா. நம்ம கற்றுக்கிட்டு நம்ம மாறி நம்ம முழு அனுபவத்தை பெற்று புதிய ஆற்றலை பற்றி அந்த அனுபவத்தை நம்ம எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ அவங்கள கூட ஆன்மீகமாக மாறி வருவாங்க. அதுதான் நம்முடைய முக்கியமான லட்சணம் நோக்கம் கூட. எனக்கு நான் என்றால் எல்லை இல்லாத அன்பு தான் நம்ம நம்மளை பற்றி நம்ம நம்மளை நம்ம நேசிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நேசிக்கணும். அதுதான் இந்த சங்கல்பம். எனக்கு என் மேலையும் என்னுடைய வாழ்க்கை என்றாலும் எல்லையற்ற அன்பு. என்னுடைய வாழ்க்கை மற்றும் நான் பண்ற படைப்பு அதாவது சிருஷ்டி ரொம்ப அனுபவம். நான் பண்ற படைப்பு இதன் மேல் எனக்கு எல்லையற்ற அன்பு. நம்ம பண்ற எந்த காரியத்தையாவது நம்ம நேசிக்கணும். சரி கிடையாது சரி கிடையாது எல்லா காயம் முடிச்சு போயிருக்க அந்த மாதிரி நினைக்கூடாது. அதை பத்தி நம்ம எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ எந்த விதமான அபராத பாவனையும் நம்ம வச்சுக்கூடாது. அதுதான் இந்த சங்கல்பம்.
என்னுடைய வாழ்க்கையில பண்ற எல்லா சுற்றியும் எல்லாவற்றையும் நான் எல்லைகள் இல்லாத நேசிக்கிறேன். நோ அன்கண்டிஷனல் லவ். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மஷிப்பு தான் பத்ரிஜிக்கு மற்றும் ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை செலுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி சங்கல் முன்னத்தை நம்ம வச்சு நம்ம பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய புதிய ஆற்றலை நம்ம போறதுக்கு நம்ம தயாராகிடுவோம். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இந்த செக்ஷன் நம்ம இன்னையோட முடிச்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் நம்ம நாளைக்கு அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்த்துக்கலாம். எல்லாருமே பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம எல்லாருமே ஆன்மீகமா வளர்ந்து மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து எல்லாருமே ஆன்மீகமா மாறி புதிய ஆற்றல்குள்ள போறதுக்கு தயாராக இருக்கணும்னு எல்லாரையும் பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல். நன்றி மாஸ்டர்ஸ். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.